வணக்கம். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. மிகவும் நேர்மையாக இருக்காதீர்கள். ஏனென்றால் நேரான மரங்கள் முதலில் வெட்டப்படும். நேர்மையானவர்களே முதலில் பழித்தூற்றப்படுகிறார்கள். கொஞ்சம் வளைந்து கொடுங்கள், வாழ்க்கை இலகுவாக இருக்கும். இங்கு விஷமற்ற பாம்பு கூட தன்னை விஷமுள்ள பாம்பு போல் காட்டிக்கொள்ள வேண்டும். உங்கள் இரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள், அது உங்களை அழித்துவிடும். இதுதான் மிகப்பெரிய குரு மந்திரம். ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் ஒரு சுயலாபம் இருக்கின்றது. சுயலாபம் இல்லாத நட்பே இல்லை. இது ஒரு கசப்பான உண்மை. ஒரு வேலையை செய்ய தொடங்கும் முன் இந்த மூன்று கேள்விகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் இதை செய்கிறோம்? இதன் முடிவு என்னவாகும்? இதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா இல்லையா என ஆழமாக யோசித்து அதில் நல்ல விடைகள் கிடைத்தால் மட்டுமே அந்த பணியை செய்ய தொடங்குங்கள். பயம் உங்களை நெருங்க தொடங்கும் போதே அதை தாக்கி அழித்து விடுங்கள். ஒரு பணியை செய்ய தொடங்கிய பின் தோல்வி குறித்து பயம் கொள்ளாதீர்கள். அப்பணியை நிறுத்தவும் செய்யாதீர்கள். தன் பணியை செவ்வனே செய்பவர்களே மிக மகிழ்ச்சியான மனிதர்கள். மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும். ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலா திசையும் செல்லும். ஒருவன் தான் செய்யும் செயல்களாலேயே மகானாகிறான், பிறப்பினால் அல்ல. உங்கள் குழந்தையை முதல் 5 வருடங்கள் செல்லமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 5 வருடங்களுக்கு திட்டி தீர்த்து விடுங்கள். 16 வயதை எட்டும்போது உங்கள் நண்பனைப் போல நடத்துங்கள். தலைக்கு மேல் வளர்ந்துவிட்ட உங்கள் பிள்ளைகள்தான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள். அவர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி எப்படி உதவாதோ அப்படியே முட்டாள்களுக்கும் புத்தகங்கள் உதவாது. கல்வியே சிறந்த நண்பன். நன்கு கற்றவனுக்கு செல்லுமிடமெல்லாம் மரியாதை உண்டு. கல்வியானது இளமையையும் அழகையையும் வீழ்த்திவிடும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.